தண்ணீரை பார்த்து குறி சொல்லும் பெண்மணி. முன்னாடி கொஞ்சம் சமீபத்தில் பிரச்சனைகளெல்லாம் சந்தித்த மாதிரியும் இப்போ கொஞ்சம் நல்ல முன்னிலையில் இருக்கீங்க. வருமானங்கள் காரியங்கள் எல்லாம் நல்லா இருக்கு. தெய்வ அனுக்கிரகம் நல்லா இருக்கு. ஆலமரத்து அம்மன் கோவிலில் நடக்கும் ஆச்சரிய காட்சிகள். மர்மம். கன்னியாகுமரி மாவட்டம் மயிலாடியில் ஆலமரத்து அம்மன் என்கிற பெயரில் ஒரு கோவில் காண கிடைக்கிறது. சாலையை ஒட்டி காண கிடைக்கும் இந்த கோவில் மற்றும் ஆலமரத்தில் தொங்கவிடப்பட்டிருக்கும் துணி முடிச்சுகள் போன்றவை வித்தியாசமாக தென்பட்ட நிலையில், இந்த கோவிலை பராமரித்து வரும் ஒரு தம்பதி அருகில் வசித்து வருவது பற்றி அறிந்து அங்கே சென்றோம். காமராஜ் நகர் புது காலனி என்கிற தெருவில் வசிக்கும் திருமதி ஷியாமலாவும் அவரது கணவரும் ஆன்மீக பணியில் ஈடுபட்டு வருவதாக சொல்லப்பட்டது. ஷியாமலாவின் வீட்டிற்கு முன்பாக வெளியூர்களிலிருந்து வந்த பலரும் காத்திருந்தார்கள். ஜாதகம் பார்ப்பது, குறி சொல்வது போன்றவற்றில் ஈடுபட்டு வரும் ஷியாமலா தண்ணீரில் பார்த்து குறி சொல்வார் என்கிற தகவலும் ஆச்சரியம் அளித்தது. இங்கு வந்த பலரும் அவரால் பலனடைந்ததாக கூறினார்கள். குறி கேட்டால் எல்லா குறியும் அவங்க சொல்கிற குறி வந்து நல்லா இருக்கும், சொன்னது சொன்னது போல இருக்கும். அதனால் குறி கேட்டால் ஒரு நம்பிக்கை, கேட்டால் நல்லா இருக்கும், அது நடக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் நான் வந்தேன்னா எனக்கு நடந்திருக்கு. ஒவ்வொரு குறி கேட்குறப்போ அந்த குறி வந்து எனக்கு நடந்திருக்கிறதுனால மறுபடியும் சரி கேட்போம், இன்னொரு என் குழந்தைங்களுக்காக கேட்போன்ட்டு வந்திருக்கேன். அதில் வந்து தண்ணியில் போடுறதுல வந்து அவங்க தண்ணியில் பார்த்து சொன்னாங்க. அப்போ என் குழந்தைங்க வந்து என் பையனுக்கு வந்து கொஞ்சம் படிப்பு அதெல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அப்போ அதை பற்றி அவங்கள்ட்ட கேட்கும்போது அவங்க சொன்னாங்க அவங்க படிப்பாங்க அந்த ஒரு ஸ்டேஜ், அவங்களுக்கு வந்து இப்போ ஒரு கண்டம் கொஞ்சம் சரியில்லை அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அது மாதிரி தான் அவங்க சொன்னது போல் எனக்கு பையனுக்கு மூத்த பையனுக்கு இருந்துச்சு. ஒரு சின்ன தத்து ஒரு வண்டியில் லைட்டாக படுற மாதிரி இருந்துச்சு. அது அவங்க சொன்னது போல் ஒரு தத்து கழிஞ்சு வந்தது போல என் பையன் வந்தான். எனக்கு இந்த கோயிலில் ஒருத்தங்க மூலியமாக தான் நான் கேட்டு அறிமுகப்பட்டு வந்தேன். எனக்கு இடம் வாங்காமல் இருந்துச்சு, ரொம்ப கஷ்டத்தில் இருந்தோம். எனக்கு இடம் வாங்கணும், வீடு கட்டணும்னு ஆசை இருந்துச்சு. அப்போ அம்மாட்ட குறி கேட்டு என்னால் முடியுமா சாதிக்க முடியுமா நான் யோசித்து வந்தேன். அம்மா சொன்னாங்க நீங்கள் இந்த டேட்டில் வாங்குவீங்க, உங்களுக்கு இடம் வாங்க முடியும். நாங்கள் வாங்கிட்டேன். அவங்க சொன்ன மாதிரியே தண்ணியில் பார்த்து எனக்கு சொன்னாங்க, அது நடந்திருக்கு. இப்போ இடம் வாங்கி வீடு கட்டுறது என்றைக்கு கட்டலான்னு கேட்டு அவங்கள்ட்ட நாங்கள் வந்திருக்கோம். அது குறி பார்த்து அவங்க சொன்னது இது வரைக்கும் எனக்கு கரெக்டாக நடந்திருக்கு. எங்கள் குடும்பத்தில் இல்லை, எங்கள் ஊரில் எங்கள் அக்கா தங்கச்சி எல்லாருக்குமே நான் கேட்டு அவங்க சொல்லி எனக்கு கரெக்டாக நடந்திருக்கு. அவங்களோட இதே வந்து அதான் முக்கியமான விஷயமே. அங்கே தண்ணியில் பிரசங்கம் பார்த்து சொல்கிறதான் ஒவ்வொரு விஷயங்கள். அதாவது என்னோட குடும்பத்தில் இந்த அஞ்சு தலைமுறை ஆறு தலைமுறைக்கு முன்னாடி உள்ள விஷயங்கள் எல்லாமே சொல்லியிருக்காங்க. தெய்வங்கள், என் கூட இருக்கிற தெய்வங்கள், கன்னி தெய்வங்கள், இவங்கெல்லாம் உங்களுக்கு துணையாக இருக்காங்க. எல்லா ஒவ்வொரு விஷயங்களும் கரெக்டாக சொல்லியிருக்காங்க. அவங்கள நம்பி வந்து பார்த்து ஒவ்வொரு விஷயமும் நம்மளுக்கு முக்கியமாக என்ன தேவை அதை கேட்டு அவங்ககிட்ட வந்து பார்த்தனா அவங்க அருமையாக எல்லா விஷயமும் சொல்லித்தராங்க. எனக்கு வந்து மார்பக புற்றுநோய் இருந்து இந்த அம்மா இந்த சாமி வந்து ஒன்பது நாள் மருந்து தந்து எனக்கு ஆஸ்பத்திரியிலாம் போன பிறகு முடியாதுன்னு சொன்னாங்க. எனக்கு ஒன்பது நாள் மருந்து தந்து இந்த சாமி வந்து நல்ல தீர்த்து தந்தாங்க. என் வீட்டுக்காரர் வேலை செய்துருவா தரமாட்டார். அப்போ ஒரு நாள் வந்து தண்ணியில் ஜாதகம் பார்க்கச்சில என்ன உனக்கு தருவாவம்மான்னு சொன்னாவன். அதை மாதிரி அவர் குடி நல்லா குடிப்பார், குடியெல்லாம் நிறுத்தி எனக்கு வேலைக்கு போய் கை நிறைய காசு தந்தார். வீட்டுக்கு உள்பகுதியில் ஏராளமான கடவுள் படங்கள் மற்றும் சிலைகளை வைத்து வழிபாடு நடத்தி வரும் திருமதி ஷியாமலா தன்னை நாடி வருபவர்களுக்கு ஜாதகம் பார்க்கிறார். வீடு குடி போவது உள்ளிட்ட பல செயல்களுக்கு இவரிடம் வந்துதான் நல்ல நேரம் குறிக்கிறார்கள். சனிக்கிழமை வேண்டாம், அப்போ ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் சூரிய உதயம் நேரத்தை கணக்கு பண்ணுங்க. அப்போ அதிகாலையில் சூரிய உதயத்தில் வளர்பிறையில் நம்ம தொடங்கிட்டோம்னா அப்போ நிறைவாக நடந்துக்கிட்டே இருக்கும், சரிங்களா? அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபுல்லுமே என்னச்ச தேய்பிரை நாட்கள் வருது. அப்போ அதை தொடர்ந்து மறுபடி அப்போ இப்போ உங்களுக்கு புது வீடு கட்டிக்கலாம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வேலை முடிகிறது, இன்னொரு சுப நாட்களில் முடிச்சுக்கலாம். தண்ணீர் வைக்கப்பட்ட ஒரு கண்ணாடி பாத்திரத்தை அவரது கணவர் எடுத்து கொடுக்க அதை பயபக்தியோடு தனக்கு முன்னால் வைக்கிறார்.
பிறகு குறி கேட்க வந்தவரை அழைத்து அந்த தண்ணீரில் பார்வையை செலுத்தி ஒரு சில கேள்விகளை கேட்கிறார். அவரது பெயர், பெற்றோரின் பெயர், ஊர் பெயர் போன்றவற்றை கேட்ட பிறகு தண்ணீரில் பார்த்து தனக்கு தெரியும் காட்சிகளை வைத்து சில தகவல்களை கூறுகிறார். அந்த தகவல்களுக்கு வந்திருந்த நபரும் சரியாக பதில் சொல்கிறார். உங்க முன்னோர்கள் வாழ்ந்த வீடு பழைய வீடு, ஓட்டு பண்ணி வீடா? அப்படியா? வீட்டு பக்கத்துல கோவில் இருந்ததா ஐயா? இப்போ ஊர் கோவிலா மாத்திருக்காங்களா, இல்ல நல்ல மாதிரி நீங்க தான் குடும்ப கோவிலா வழிபாடு இருக்கா? நல்ல பெரிய மரமா விருட்சங்கள்லாம் முன்னாடி நின்று இருக்கு. பக்கத்துல கிணறுகள் இருந்துச்சோ? தண்ணி செழிப்பான இடமா இருக்கு. எந்த ஊர்ல இருந்து வரீங்க நீங்க? ஆரல் வாய்மொழி. சரி சரி, நீங்க சாமி கொண்டாடிங்களா? அம்மன் கொண்டாடியா நீங்க? தெய்வம் நல்ல முன்னிலையில நிக்குதா ஐயா? நல்ல வெற்றியா தான் இருக்கு. நிறைய காரியங்கள்ல இப்பதான் கொஞ்சம் முன்னேற்றங்கள் தெரியுது. முன்னாடி கொஞ்சம் சமீபத்துல பிரச்சனைகளை எல்லாம் சந்திச்ச மாதிரியும் இப்ப கொஞ்சம் நல்ல முன்னிலையில இருக்கீங்க. வருமானங்கள் காரியங்கள் எல்லாம் நல்லா இருக்கு. தெய்வ அனுக்கிரகம் நல்லா இருக்கு. வாழ்வில் வெற்றி தான். அவங்களோட பேர் எங்களுக்கு தெரிஞ்சுருக்கணும். இது எனக்கே மொத்தத்தில் பேர் தெரிஞ்சுருக்கணும். வந்திருக்கவங்க பேர் என்ன, வயசு என்ன, அவங்களோட அப்பா அம்மா என்ன அப்படிங்கிறத நாங்கள் இதில் கேட்கும்போதே எங்கள் சுவாமிக்கு இது தெரிகிறது. அப்போ தெய்வம் இதுக்கு இன்னது இன்னது அப்படிங்கிறது இதில் காமிப்பாங்க எங்களுக்கு. இவங்க எங்கேருந்து வந்திருக்காங்க, இவங்களுடைய வாழ்வு என்ன, ஏன்னா என்னோட கண்ணுக்கு தெரியுது அப்படிங்கிறது தெய்வம் காமிக்காமல் எனக்கு தெரிய மாட்டேங்கிறது. ஆமாம், இன்னொரு இடத்துல போய் நின்று தண்ணியை பார்த்தா அப்படியெல்லாம் தெரியாது. ஒன்றுல கோவிலில் பார்க்குறது, இல்லை இங்கே பார்க்குறது, இல்லை ஏதாவது கோவில்களில், அந்த கோவில்களில் என்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் இல்லையா, அந்த இடத்துல அவங்க ஒரு சொம்புலையோ இல்லை ஏதாவது ஒன்றில் தண்ணி கொடுத்தாங்கன்னா அதில் பார்த்து சரி வர சொல்லிடுவோம். அதுதான் தெய்வ அனுக்கிரகம்தான். இறந்து போன தனது பெற்றோர் மற்றும் சகோதரியின் புகைப்படங்களை வைத்து வணங்கி வரும் ஷியாமலா தேவி தனது தாயுடன் பேச வேண்டும் என்பதற்காகவே இப்படி தண்ணீரில் பார்த்து குறி சொல்வது போன்ற விஷயங்களை கற்றுக்கொண்டதாக சொல்கிறார். இதற்கு கடுமையான விரதம் போன்றவற்றை கடைபிடித்ததாகவும் கூறுகிறார். நம்ம முன்னோர்கள், எங்கள் அம்மா அவங்கெல்லாம் வாழ்ந்தது எப்படி வாழ்ந்துருப்பாங்க, ஏன்னா அவங்கெல்லாம் சின்ன நான் சின்ன பொண்ணாக இருக்கும்போது இறந்துட்டாங்க. அப்போ அவங்களுடைய வாழ்வெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டோம். அவங்கள நேரில் பார்க்கணுங்கிற ஆசை ரொம்ப இருந்தது. அப்போ இதை நாள்தோறும் சுவாமிகிட்ட நாங்கள் கேட்குறது வழக்கம். அப்போ இதுக்கு பதில் சொல்ல முடியுமான்னு கூட தெய்வம் தவிச்சாங்க. அப்போ அப்படி இருக்கும்போது வரக்கூடிய ஆட்களுக்கெல்லாம் சுவாமி அருள்வாக்கு சொல்லுவாங்க. அப்போ எங்களுக்கு இது ஒரு தீர்வாக சொல்லுங்கோன்னு கேட்கும்போது சுவாமி சொன்னாங்க, 48 நாள் ஒரு மண்டலம், அந்த மாதிரி ஒரு மண்டலம், அது சிவன் கோவில். அப்போ அதில் யாக பூஜை மேற்கொள்ளணும், வத்தல் யாகம் பண்ணணும். அப்போ ஒரு நாளைக்கு ஒரு தாம்பழம் நிறைய வத்தல் நிறச்சி வச்சு சுவாமி முன்னாடி வத்தல் யாகம் பண்ணணும். இந்த மாதிரி 48 நாள் தவறாமல் செஞ்சோம். ஒரு வேளை பச்சரிசி சாதம் கோவில்லையே சமைச்சு சாப்பிடணும், சுவாமி முன்னாடி தான் சாப்பிடணும். அடுத்தது அந்த குளத்தில் கழுவி பானை சட்டியெல்லாம் போட்டுக்கிட்டு அன்னைக்கு அங்கே தான் தூங்கணும். மறுநாள் அதே மாதிரி சாப்பிடணும். இடையில தண்ணி தாகம் வந்தால் தண்ணியை தவிர வேறு எதுவும் சாப்பிடக்கூடாது, இந்த நிபந்தனை இருந்தது. நாங்கள் சாப்பிடும்போது யாருக்கும் ஒரு அன்னம் கூட கொடுக்கக்கூடாது, வந்து சோதனைக்கு வந்தால் கூட கொடுக்கக்கூடாது. இப்படி நடந்தது. அப்போது அதில் ஒரு மண்டலம் பூஜைகள் பண்ணின பிறகும் பெரிய அளவில் அது ஒன்றும் தெரியலை. என்ன தான் தண்ணி ஊற்று ஊற்று பார்த்தாலும் அந்த மனசளவுலையும் கண்ணிலையும் எதுவும் தென்படலை. 3 தடவை மறுபடி அதில் நிறைய பிரச்சனைகளையும் எதிர்கொண்டு மறுபடி தெய்வத்திட்ட கேட்கும்போது நிறைய விஷயங்களுக்கு பிறகு தான் 3வது தடவை 48 நாள் நாங்கள் என்ன பண்ணினோம், யாக பூஜைகள்லாம் மேற்கொள்ளுறோம். 3 தடவை நாங்கள் 3 மண்டலம் யாக பூஜைகள் மேற்கொண்டோம். அதுக்கு பிறகு தான் சுவாமி கனவுலே எனக்கு நிறைய காட்சிகள் சொன்ன மாதிரி. அப்போ இதை பார்க்கும்போது எனக்கு யார் என்னோட எதிரில் இருந்தாலும் அவங்கள பற்றி, அவங்களுடைய முன்னோர்கள் வாழ்ந்தது, அவங்க குடியிருக்கிற வீடு, கோவில், எல்லா விஷயங்களும் அந்த தண்ணியில் நேருக்கு நேராக தெரியும் எனக்கு. ஆனால் ஜாதகம் பார்ப்பதை இவர் முறையாக கற்றுக்கொண்டாராம். நமச்சிவாயம் பிள்ளை ஊர் பேரு.
அவர் எங்கள் அப்பாவோட நல்ல நெருக்கமான நண்பர். அவர் ரிட்டையர்டு ஹெல்த் இன்ஸ்பெக்டர். அப்போ அவர் ஏதாவது ஒன்று சொல்லும்போது நல்லது மாதிரியே அழகாக சொல்லிடுவார். நடக்கிறது நடக்க போகிறதும் சொல்லுவார். அவரை பார்க்கும்போது எனக்கு அந்த ஆர்வம் இருந்தது, இதை எப்படியாவது கற்றுக்கணும் அப்படின்னு இருந்தது. அவர் சொல்லி தந்தது தான் இந்த ஜாதகம் அப்படிங்கிறது. அவர் ஒவ்வொரு நாளும் எனக்கு வீட்டிலையே வந்து சொல்லி கற்று தருவார். 27 நட்சத்திரம், 12 ராசி, 9 கிரகம், என்னென்ன கட்டம், இதில் இதில் இப்படி இருந்துச்சானா இவங்களுடைய வாழ்வு இப்படி இருக்கும் அப்படிங்கிறத அவர் சொல்லி தருவார். இதை அவர் மூலமாக தான் நான் நல்ல மாதிரி கற்றுக்கிட்டேன். ஒவ்வொரு வருஷத்துக்கான பஞ்சாங்கமும் அவர் தான் வாங்கி கொடுப்பார். அதையே கற்றுக்கிட்டேன். இன்னொரு குருன்னு பார்த்தா ஜாதகம் கற்றுக்கிறதுக்கு வேற யாரும் இல்லை. இப்போ அவரும் நல்ல முடியாத வயசானவர், நிறைய வருஷங்கள் ஆயிட்டு. கன்னியாகுமரி மாவட்டம் மயிலாடியில் ஆலமரத்து அம்மன் என்கிற பெயரில் வழிபடப்படும் அம்மன் கோவிலை பராமரித்து வரும் ஷியாமலா என்பவர் தனது வீட்டில் குறி சொல்வது, ஜாதகம் பார்ப்பது போன்றவற்றை செய்து வருகிறார். தண்ணீரில் பார்த்து குறி சொல்வதையும் இவர் செய்து வருகிறார். இந்த நிலையில் வெற்றிலையில் மை தடவி காணாமல் போனவர்களை கண்டுபிடித்து தருவதற்காக ஒரு கடவுளை இவர் வழிபட்டு வருவது பற்றியும் கூறினார். இந்த அம்மா வந்து அஞ்சனா தேவி அம்மா பார்த்துடுங்கோ. இவங்கக்கிட்ட ஏதாவது ஒரு பொருட்கள் நமக்கு தொலைஞ்சு போயிட்டா, அல்லது நம்ம சொந்தக்காரங்க தான் வெளியூர்கள் ஏதாவது வாக்குவாதத்தில் காணாது போயிட்டாங்க அப்படின்னு இருக்குமானா, இவங்க முன்னாடி நாங்கள் வெத்தலையில் எண்ணெய் போட்டு பார்ப்போம். அப்போ பார்க்கும்போது அந்த நபர் எங்கே இருக்காங்க, இல்லை அந்த பொருட்கள் தான் எங்கே இருக்குது அப்படிங்கிறது இதில் எங்களுக்கு தெரிய வரும். ஒரு மணிக்கூறாவது ஆகும், ஆனால் நேரம்தான் நிறைய நேரம் ஆகும். அதை பார்க்கும்போது நிறைய நேரத்துக்கு பிறகு தான் சுவாமி இதில் காமிப்பாங்க. அப்போ இன்ன இடத்துல அந்த நபர் போயிருக்காரு, இத்தனை நாளையில் வர்றதுக்கு இருக்குது, இல்லை நடுஜாமும் 12 மணிக்கு அந்த ஆள் இப்போ வந்துடுவார், அங்கேருந்து கிளம்பியிருக்கார், இப்படியான தகவல்களை இதில் சொல்லிட முடியும். இன்னொன்று பார்த்தீங்களான்னா, யாருக்காவது பொருட்கள் தொலைஞ்சு போயிருந்தா கூட அது அந்த வரப்பு கரையில் இருக்குது, இல்லைன்னா இந்த மாதிரி இடத்துல இருக்குது அப்படிங்கிறத உறுதியாக சொல்ல முடியும். ஆண்டுதோறும் நடக்கும் கொடை விழாவில் ஷியாமலாவும் அவர் கணவரும் அருள் வந்து ஆடும் சில வீடியோ பதிவுகள் காண கிடைத்தன. இவர்கள் வெள்ளிக்கிழமை தோறும் நடத்தும் நிகழ்வுகளுக்கு கோவில் தயாராகிக் கொண்டிருந்தது.